நியாயாதிபதிகளின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இசைவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார் ஆண்டவர் பல விதங்களில் நம்மை சோதிக்கிறார் என்பதை வேதம் சொல்லுகிறது அதில் ஒன்று நமக்கு எதிரடையான மக்களையும் எதிரடையான சூழ்நிலைகளையும் வைத்து நம்மை சோதிக்கிறார் தேவன் பாவத்தினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுப்புகிற சோதனைகள் மெய்யான விதத்தில் ஆண்டவரை கிருபையினால் நாம் வெற்றியோடு கடந்து போகவும் அதன் வழியாய் நாம் தேவனை மகிமைப்படுத்தவும் நமக்கு நியமிக்கப்பட்டவைகள் ஆனாலும் சோதனை இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது இல்லை தேவன் நம்மை அவ்விதம் சோதிக்கிறாரா ஆம் சோதிக்கிறார் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் சோதிக்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம் அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இசிற வேலை சோதிப்பதற்காக என்று சொல்லுகிறது அவை உன்னுடைய வாழ்க்கையில் அவனை சோதிக்கும்படியாக ஆண்டவர் பல காரியங்களை நியமித்திருக்கிறார் அதன் மத்தியில நீ இவ்விதமாய் வாழுகிறாய் என்பதை தேவன் பார்க்கிறார் அடுத்த வசனத்தில் அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்திவிடாமலும் விட்டு வைத்தார் ஆம் ஆண்டவர் விதமாக சோதிக்கும்படியாக எதிரடையான மக்களை கர்த்தர் கானா தேசத்தை அவர்கள் சுதந்திரித்து கொண்ட சில தேசங்களை அவர்கள் தாமே அவ்விதமாக சுதந்திரிக்க கூடாமல் விடப்பட்ட ஒரு நிலையில் அங்கு விட்டுவிட்டார்கள் காரணம் தேவன் அவர்களை சோதிக்கும்படியாக அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் கொடுக்கவில்லை தேவனே அவர்களை துரத்தி விடாமல் விட்டு வைத்தார் ஒருவேளை நாம் நினைக்கலாம் ஏன் இந்த காரியம் இந்த காரியத்தில் நமக்கு தோல்வியா நாம் வெற்றி தோல்வி என்பதை விட தேவனுடைய திட்டம் அதில் நிறைவேறுகிறதா தேவனுடைய திட்டம் என்பது அதில் உண்டா என்று நாம் பார்ப்பது மிக அவசியம் ஆம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு சம்பவத்திலும் தேவனுடைய திட்டம் நோக்கம் என்று ஒன்று இல்லாமல் எதுவுமே நடைபெறுவதில்லை ஆனால் ஒன்று நாம் அதை சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ளும் பொழுது தேவன் அதை நிச்சயமாக நமக்காக ஆசீர்வாதமாக்குகிறவராக இருக்கிறார் நம்மை அழிக்கவல்ல நம்மை கட்டவே அதை உபயோகப்படுத்துகிறார் நன்றி